மீனாம்பிகை ஸ்டோர் சப்பாத்தி கார்னர். இது எங்கே இருக்குன்னா ஒத்தக்கடையில் இருக்கு. வணக்கம். உங்க பேர்? ராஜேந்திரன். ராஜேந்திரன் எந்த ஊர்? மதுரை தான். ஓகே. செல்லூர். மதுரை செல்லூர். செல்லூர். சரி. நீங்க ஃபுட்டில் என்னென்ன ஐட்டத்தில் ஸ்பெஷல்? புரோட்டா 8 ரூபா தான். சப்பாத்தி 8 ரூபா. சப்பாத்தி 8 ரூபா. சாப்பாடு 60 ரூபா. 60 ரூபா. மீன் சாப்பாடு வந்து 60 ரூபா. மீன் சாப்பாடு 60 ரூபா. 60 ரூபா. பொரிச்ச மீன் சேர்த்து ஒரு 20 ரூபா சேர்த்து வாங்குவோம். அவ்வளோதான். மதிய சாப்பாடுக்கு வந்து மீன் சாப்பாடு இருக்கும். ஆமாம் இருக்கும். நைட்டு எப்போ பத்து 11 மணி வரைக்கும் கடை. 11 மணி வரைக்கும் கடை இருக்கும். சரி. எல்லா ஐட்டமும் கிடைக்கும். காலையில் என்னென்ன ஐட்டம்? காலையில் இட்லி, இட்லி தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி. சப்பாத்தி. ஓகே. மதியம் எப்பயும் போல் மீன் சாப்பாடு, சாப்பாடு, வெஜிடபிள் சாப்பாடு, வெஜிடேரியன் சாப்பாடு. ஓ ஓகே. சாம்பார் எல்லாம் மோர் எல்லா நாளும் கிடைக்கும். சண்டேலாம் லீவ் கிடையாது. ஓகே. வீட்டு முறைப்படி வீட்டு சாப்பாடு. வீட்டு சாப்பாடு. ஒரு இட்லி 6 ரூபாங்களா? ஓகே. தோசை 20 ரூபா. உங்கள் பேருமா? பேர் பாட்டி? ரெண்டு பொரியல். 60 ரூபாங்களா? சரி. உங்கள் பேர் பாட்டி? உங்கள் பேர்? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. சொந்த ஊர்? ஊர் திருப்பூர். ஊர் திருப்பூருங்களா? மதுரை தான். சரி பாட்டி. சரி. நீங்கள் என்ன என்னென்ன ஃபுட் ஐட்டம் ஸ்பெஷலாக பண்ணுவீங்க? சாப்பாடு விஷயத்து எல்லாத்துலேயும் ஸ்பெஷல். சரி பாட்டி. சரி. இது இதில் தான் இட்லி இட்லி வேக வைப்பீங்களா? ஓகே. ட்ரே ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ட்ரே ஓப்பன். சரி. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தெரியும். வணக்கம் தாத்தா. உங்கள் பேர்? என் பேர் கருப்புசாமி. கருப்புசாமி. எந்த ஊர் சார்? கமதி பக்கத்தில். அபிராமம். கமதி பக்கத்தில். ஆமாம். ஓகே. இந்த ஹோட்டலில் என்னென்ன என்னென்ன ஃபுட் ஐட்டம் ஸ்பெஷல்? இந்த காலையில் இட்லி, பொங்கல், பூரி. இது முறையாக ரசாயனம் இல்லாத இயற்கையான வீட்டு சமையல். மதியானம் சாப்பாடு ரசம், மோர், பத்த குழம்பு, ரெண்டு கூட்டு பொரியல். ரெண்டு கூட்டு பொரியல் 60 ரூபா. சாயங்காலத்தில் வந்து சப்பாத்தி, புரோட்டா, இட்லி தோசை. இட்லி
இட்லி தோசை. ஆமா, இட்லி 6 ரூபா, புரோட்டா 8 ரூபா, சப்பாத்தி 8 ரூபா, தோசை வந்து 20 ரூபா. தோசை 20 ரூபா. அது வெஜிடபிள் குருமா, பெரும்பாலும் நான்வெஜ் வராது, பெரும்பாலும் வெஜிடபிள் தான் போய். வெஜிடபிள் தான். ஆமா, நம்ம ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணி கொடுப்பீங்க அப்படி தான் தாத்தா? சரி, நீங்கள் இதில் என்னென்ன ஃபுட் ஐட்டம் தாத்தா பண்ணுவீங்க? நான் வந்து கண்பார்வை சரியில்லாதனால அவங்க எல்லாரும் பொறுப்பு இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் பார்த்து மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிறீங்க, என்னென்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கிறத அவங்க வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா. சரிங்க, ஓகே, நன்றி. விரும்பி சாப்பிடுறது வந்து நல்லா இருக்கு. நேத்து வந்தீங்க, மறுபடியும் டேஸ்ட் பார்த்து வந்திருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மணிகண்டன். நான் வந்து சப்பாத்திக்காரன், அதை ஆரம்பித்து எங்கள் அம்மா பேரில் மீனாம்பிகை ஹோட்டல், மீனாம்பிகை அம்மா பேர், அம்மா பேர், அம்மா பேரில் ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். மொதல் வந்து சின்ன கடையாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். மொதல் கடை எந்த அட்ரஸில் இருக்குது சொல்லுங்கள்? இது வந்து ஒத்தக்கடை, மதுரை ஒத்தக்கடை, யானைமலை ஒத்தக்கடை, ஐயப்பன் நகர். ஐயப்பன் நகர்? ஆமாம், ஐயப்பன் நகரில் ஃபஸ்ட் கட்லேயே இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட் கட்லேயே. ஓகே, ஓகே. நல்லா வந்து வந்தால் வீட்டு சாப்பாடு தான் நமக்கு. வீட்டு சாப்பாடு, சாப்பாடு வீட்டில் இப்போ வீட்டில் என்ன அளவுக்கு நம்ம சுத்தமாக கொடுக்குறோமோ அதேமாதிரி சுத்தமாக சுகாதாரமாக எந்த ஒரு கலப்படமெல்லாம் நல்ல ஒரு சாப்பாடு. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சின்ன கடையாக தான் ஆரம்பித்தோம், பார்சல் கொடுக்குற மட்டும். இப்போ வந்து ஒரு மக்களோட ஆதரவை பார்த்து நல்லா ரெஸ்பான்சிபிள் இருந்துச்சு. 3 மாதத்துல எங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் இருந்துச்சு. அதனால வந்து இப்போ நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா டெவலப் பண்ணியாச்சு. எல்லோரும் வந்து உட்காந்து வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போகிறாங்க. அதுதான் இப்போ நமக்கு, அதுதான் நமக்கு ப்ளஸ். இந்தளவுக்கு மக்களோட ரெஸ்பான்சிபிள்னால தான் அதான், அதாவது என்ன நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்க போய் தான் மக்கள் ரெஸ்பான்ஸ் தர்றாங்க. ஒரு சிலர் ஒரு டைம் சாப்பிட்டா ஹோட்டலுக்கு வர மாட்டாங்க, அதை சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்க போய் தான் ஹோட்டலுக்கு அடிக்கடி வருவாங்க திரும்ப திரும்ப. ஹைகோர்ட்டு இவங்கெல்லாம் இருக்கனால லாயர்ஸு, டிவிஎஸ் சக்கரா இருக்குது, அங்கேருந்து வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சாப்பிட்றாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால நல்லா இருக்குது. வீட்டு சாப்பாடு லாயர்லாம் வந்து அன்றைக்கி சொன்னார், எங்கள் அம்மா வச்ச சாம்பார் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டார். ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டார். ஒரு நாள் வந்துட்டு டேஸ்ட் வந்தால் அவங்களே ரெகுலர் கஸ்டமர் மாறிடுவாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. நல்லா நாங்களும் நல்ல விதமாக சுத்தமாக ஆரோக்கியமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ சப்பாத்தி இட்லி தோசைலாம் இருக்குன்னு, அது வந்து அதுக்கு நீங்கள் வந்து குழம்பு குருமா அது மாதிரி என்னென்ன தர்றீங்க? சப்பாத்திக்கு வந்து மொதல் 5 ரூபா தான் சப்பாத்தி போட்டுருந்தோம். கிரேவி தனியாக வாங்குற மாதிரி போட்டோம். இப்போ உட்காந்து சாப்பிட்றதுனால நம்ம தனியாக இது பண்ண முடியாதுனால இப்போ வந்து எல்லாமே இன்க்ளூடிங். ஆனால் நம்மளோட ஸ்பெஷல் என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் கிரேவி, குடல் கிரேவி, காளான் கிரேவி, இது வந்து நம்ம கடையோட ஹைலைட் ஸ்பெஷல். ஆமாம். ஓகே. சாம்பார் வந்து நம்ம கடையில் வந்து சாம்பார் வீட்டு சாம்பாருமே நல்லா குழப்பெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். காலையில் ஆக்சுவலி எப்பயும் டிஃபன் எப்பயும் போல டிஃபன்
மதியத்துக்கு ஸ்பெஷல் மீன் குழம்பு. ஆமாம், மீன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே காலையில் மத்தியானம் வந்து வீட்டில் அம்மா எல்லாருமே இங்கே சமைக்கிறது எல்லாமே வீட்டில் டீம் ஒர்க்கு. வீட்டில் எங்கள் அத்தை, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் இவங்க தான் சமைச்சு நம்ம கொடுத்துருக்காங்க. நான் சமைக்கிறேன், வெளியாளுக யாரும் இல்லை, யாரும் வீட்டாளுகளே சமைச்சு எல்லாம் கொடுக்குறதுனால கொஞ்சம். காலையில் எத்தனை மணிலேருந்து நைட்டு எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் ஹோட்டல்? காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா மத்தியானம் காலைல டிஃபனு, மத்தியானம் லஞ்சு 12:30 மணிக்கு லஞ்ச் ரெடி ஆகிடும். கரெக்டாக 6 மணிக்கு டின்னர் ரெடி ஆகிடும், நைட் டின்னர் ரெடி ஆகிடும். ஓ, டின்னர் ரெடி ஆகிடும். ஆமாம், எல்லா நாளும் இருக்குது. லீவ் டேஸ்லாம் கிடையாது, லீவ் டேஸ்லாம் கிடையாது, ரெகுலராக இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9842152513. 9 9 4 1 5 2 5 1 3 9 8 9 4 1 5 2 5 1 3 ஓகே இதுக்கா கல்யாண ஆர்டர் சொல்லுங்கள் நம்ம ஈவினிங் டிஃபன் அந்த மாதிரி நாங்கள் டின்னர் ஐட்டம் ஃபுல்லாக நாங்கள் ஆர்டர் எடுத்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஓகே, பர்த்டே ஃபங்க்ஷனு, என்கேஜ்மெண்ட்டு, மேரேஜு, மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டு இதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது நைட் டின்னர் நைட் டின்னரு மாடி டிஃபனு டிஃபன் ஐட்டம் ஃபுல்லாக நம்ம கொடுத்து பண்ணிடுறீங்க. இப
எப்படி இருக்கு பரோட்டா? குட் நைட் பை பை. குட் நைட் பை பை. குட் நைட்டா? எப்படி இருக்கு பரோட்டா? நல்லா இருக்கு, சாப்பிட்டுக்கல. இந்த வரண்ட வந்து எவர் சொல்லுடா என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வேற என்னென்ன சாப்பிட்டீங்க? அப்புறம் அப்புறம் சாம்பார் ஓகே. தக்காளி சட்னி ஓகே. இது தேங்காய் சட்னி ஓகே. கிரேவி உள்ள இருக்கு, கிரேவி உள்ள இருக்கு. எடுத்து என்ன கிரேவி? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி எப்படி தம்பி சப்பாத்தி? சூப்பரா இருக்கா? உன் பேரு? என்ன ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி. என்ன பிரியாணி பிடிக்கும்?
மட்டன் பிரியாணி சிக்கன். சிக்கன் கிரேவி இருக்கு, சிக்கன் சிக்கன் குருமா என்னோட தலைமுறை வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர்? நான் தினேஷ். தினேஷ், சொந்த ஊர் ப்ரோ? வேலூர். வேலூர், இங்கே மதுரையில் டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணுறீங்க. ஆமாம். எப்படி இருக்கு சப்பாத்தி? சூப்பர் சூப்பர், எல்லாம் ஒரே வார்த்தை தான். தம்பி அடுத்தது வாங்க, வாங்க எங்கிறது வாங்க. எப்படி இருக்கு சப்பாத்தி? சூப்பர்ண்ணா. ஆ, நல்லா இருக்கு. நீங்கள் இங்கே எவ்வளோ நாளாக சாப்பிட்ருக்கீங்க? நாங்கள் அண்ணன் கடை ஆரம்பிச்சதுன்னு சாப்பிட்ருக்கோம். ஓகே, எப்படி ப்ரோ சப்பாத்தி? பேச முடியல. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து எல்லா வேலைக்கும் கிடைக்குது. நீங்கள் வந்து சப்பாத்தி கேட்டிங்கன்னா நாலு கிரேவி வைப்பார் அண்ணன். நாலு கிரேவி வைப்பார். என்னென்ன கிரேவி? சூப்பரா இருக்கும். ஒன் டைம் வந்துட்டா அடுத்து கண்டிஷன் வந்துட்டே இருப்பாங்க. சரி மேடம், சரி மேடம். முத போனி வந்து நாங்க ரெண்டு பேரும் தான். நீங்க ரெண்டு பேரும் தான்? பூரி 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 உருளைக்கிழங்க. பூரி உருளைக்கிழங்கு செஞ்சார். அண்ணோட ஃபேன் ஆயிட்டீங்க. நான்வெஜ் மீல் சூப்பராக இருக்கும். நான்வெஜ் மீல் நல்லாயிருக்கும்.